சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. அதிமுகவில் மிகப்பெரிய பிளவு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அதன் பின்னணியில் பாஜகவின் தலையீடு இருக்கலாம் எனவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நுழைவு வாயிலில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தலை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சவுக்குசங்கர் மீது பொய் வழக்கு போட வேண்டிய அவசியம் தமிழக அரசுக்கு இல்லை என்று கூறினார். சட்டக்கல்லூரிகளில் மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடக்கிறது என அமைச்சர் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அமைச்சர் ரகுபதி, அதிமுக விரைவில் மிகப்பெரிய பிளவை சந்திக்கும் என கூறினார். எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செங்கோட்டையின் தலைமையிலே போகிறதா, வேலுமணி தலைமையிலே போக போகிறதா என ஜெயக்குமார் கூட சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும், செங்கோட்டையின் அதுக்கு பொறுப்புக்கு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்த செய்திகள் பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன. எனவே அங்கே ஒரு மிகப்பெரிய பிளவு உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நாங்கள் செய்ய மாட்டோம், ஆனால் பாரதிய ஜனதா கட்சி செய்யும். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.